யூடியூப் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியாத வேர்டை வாய்ஸ் நோட்டில் ஸ்பெல் பண்ணுங்கள், இல்லைனா அந்த இமேஜை ஸ்கேன் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆயிடும். இனியா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணுங்கள். நெட்டி பரிவு பார்த்துட்டு இருக்க வியூவாஸ் யாருக்கும் வணக்கம். சியான் விக்ரமுக்கு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன படம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி ஸ்கொயர். இந்த படம் வந்து ஆவரேஜாக கலெக்ட் பண்ண படமாக இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூ தான் கிடைச்சிது. அடுத்ததாக சியான் விக்ரம் கிட்ட வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க படம் வந்து துருவண சிதறம். இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கௌதம் மேனன் தான் சொல்லணும். இருந்தாலும் இந்த படத்தில் வந்து விக்ரம் வந்து ஒரு கிளாஸான ஒரு ஹீரோவை பார்க்க போகிறோம், ஒரு வேறு லெவலில் ஒரு கிளாஸாக இருக்க போகிறான்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அடுத்ததாக கடரம் கொண்டா அந்த படத்தில் வந்து பயங்கர பிஸியாக வந்து சியான் விக்ரம் வந்து நடிச்சிட்டு இருந்தார். இந்த படத்தோட ஃபுல் ஷூட்டிங் வந்து நேத்தோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்காக வந்து டீம் மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ஜனராக இருக்க போது சியான் விக்ரம் இது வரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு வேற மாதிரி ஒரு ஹீரோவை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து சொல்லிடுச்சு. அப்படி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு பீடு பெருசாக வச்சுட்டு அந்த ஹேர் கட்லாம் பண்ணிட்டு அப்படி பார்க்கறதுக்கு ஒரு ராவாக இருந்தார். இதை பார்க்கும்போதே கண்டிப்பாக அந்த படம் வந்து சியான் விக்ரம் ஃபேன்ஸ்லாம் ஒரு வேற மாதிரி ட்ரீட்டாக அமைய போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாகவே தெரிஞ்சிச்சு. இந்த படத்தோட டீசர் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 15 பொங்கல் அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறமே வந்து இந்த படத்துக்கோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற லெவலில் போயிடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறது நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. அதே டேட்டில் வந்து எஞ்சிக்கே இல்லை காப்பான் இந்த ரெண்டு படத்தில் ஏதாவது ஒரு படம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் காஞ்சனாத்ரி லாரன்ஸோட காஞ்சனாத்ரி அந்த படமும் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த மூணு படத்தில் எந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சரியாக ஒன்று ஃபிக்ஸ் ஆகலை. அது போக இந்த கடரம் கொண்டா அந்த படத்தோட டீசருக்கு வந்து நீங்கள் எந்தளவு எதிர்பார்க்குறீங்க, சியான் விக்ரம் வந்து அந்த படத்தை எப்படி நடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இருக்குல்ல அது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா பண்ணணும் லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காம டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் டிவியில நாம் இருவர் நமக்கு இருவர் இந்த சீரியல்ல நேத்து எபிசோட்ல வந்து என்ன நடந்துச்சு சொல்லிட்டு நான் வந்து ரிவ்யூ பண்ணிருக்கேன். அது வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கடை லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்து நீங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ பார்க்குற எல்லா மக்களுக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் நெட் டிவி ஃபார் யூ அண்ட் கிளிக் த பெல் பட்டன்.